அடியேன் ராமானுஜதாசன், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி 12 ஆழ்வார்களில் ஒருவரான தொண்டரடி பொடி ஆழ்வார் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட் வீடியோவை நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஆக்சுவலாக தொண்டரடி பொடி ஆழ்வார் இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டு கலியுகம் 289 பிரபவ வருடம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கார். ஆக்சுவலாக இவர் வந்து சோழ நாட்டில் மண்டலங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கார். இவருடைய இயற்பெயர் வந்து விப்ரநாராயணன் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். சோழ நாட்டில் பூதங்குடி அப்படிங்கிற ஒரு திருமால் தலம் இருக்குது. அந்த திருத்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மண்டலங்குடின்ற ஊர். அந்த ஊரில் திருமாலுடைய வைஜெயந்தி என்ற வனமாலையின் அம்சமாக பிறந்தவர் தான் வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார். நாராயணன் அருளால் பிறந்ததனால இவருடைய பெற்றோர் இவருக்கு விப்ரநாராயணன் அப்படிங்கிற பெயரை சூட்டினாங்க. இவர் வந்து அந்தனர் குலத்தில் பிறந்தவர். தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய முதல் வீடியோ உடைய முடிவு, ரெண்டாவது வீடியோ தொடரும். இரண்டாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் இந்த அந்தனர் குலத்துக்கே உரிய வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா கற்றுக்கிட்டார். இந்த விப்ர நாராயணனுக்கு வந்து சேனை முதலியாரே வந்து பஞ்ச சமஸ்காரங்களும் மந்திர உபதேசமும் செஞ்சு அருள் புரிஞ்சார். விப்ர நாராயணனுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தது. பிரம்மச்சாரியாகவே இருந்து திருமால் வைணவ ஸ்தலங்களை வந்து தரிசித்து உயிதலே உகந்ததுன்னு நினச்சார். திருத்தல யாத்திரை மேற்கொண்டார். திருவரங்கத்தில் பெருமாளை தரிசித்து பின்னர் அவர் மேலே ஒரு தனி ஈடுபாடு இவருக்கு ஏற்பட்டது. அந்த ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வந்து பெரிய மனம் இல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார். பெரியாழ்வார் போன்று திருமாலுக்கு தொண்டு செய்ய தீர்மானித்தார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நந்தவனம் அப்படிங்கிறத அமைச்சார். நாள்தோறும் பெருமாளுக்கு மாலை சூட்டி கொடுத்தும் அவரோட அழகை வந்து கண்குளிர கண்டும் மகிழ்ச்சி அடைவதில் இன்பம் கண்டார். ரெண்டாவது வீடியோவுடைய முடிவு, மூணாவது வீடியோ தொடரும். மூன்றாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் நார்த் சைடில் கரம்புனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உத்தமர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு தேவமாதின் அம்சமாக தோன்றிய தேவதேவி அப்படிங்கிற ஒரு ஆடல் அழகி வந்து வாழ்ந்து வந்தாங்க. தேவதேவி உறையூர் சென்று சோழ மன்னனின் அரசவையில் நடனமாடி பெரும் பொருள் பெற்று திரும்ப கொண்டிருந்தார். அவங்க வர வழியில் விப்ர நாராயணனுடைய நந்தவனத்தில் அமர்ந்து இளைப்பாற விரும்பினாங்க. அவங்களோட தமக்கை தோழியர்கள் எல்லாரும் இருந்தாங்க. மூன்றாவது வீடியோ முடிவு, நான்காவது வீடியோ தொடரும். நான்காவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக கட்டமைந்த மேனி எழிலுடன் கம்பீர தோற்றத்துடன் விப்ரநாராயணர் நந்தவனத்துக்கு கொண்டு வந்தார். இந்த மூணு பேரும் வந்து அவரை பார்த்தாங்க. பார்த்தோடனே தேவதேவி அவரை தன் வயப்படுத்த விரும்பினார். ஆனால் விப்ரநாராயணர் அவர் வந்து கண்டுக்காமல் போயிட்டார். அசையாத சித்தத்துடன் அவர் வந்து பெருமாள் தொண்டில் வந்து ஈடுபட்டு இருந்தார். பெருமாளோட தொண்டில் ஈடுபட்டு இருந்தார். அவர் தன்னை கண்டும் காணாமல் போனது தேவதேவியால் பொறுத்து கொள்ள முடியலை.
மன்னரையும் மயங்கச் செய்யும் ஆற்றல் பெற்ற நான் இவரை எப்படியாச்சு என் மீது ஈர்ப்பு கொள்ள செய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் செஞ்சாங்க. தனது அலங்கார அணிகலன்களை எல்லாத்தையும் கலைச்சு தனது தமக்க இடம் கொடுத்தாங்க. எளிமையான தோற்றம் தரும் செங்காவி உடை அணிஞ்சு விப்ரநாராயணனின் காலில் விழுந்து வணங்கினாங்க. நான் வந்து தொண்டு வாழ்க்கை, இறை தொண்டு வாழ்க்கை செய்ய விருப்பம் உள்ளவன், ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை என் விருப்பத்தை புரிஞ்சிக்காமல் அவங்க ஆடல் பாடல் போன்ற விஷயத்தில் ஈடுபடுத்திட்டாங்க. நீங்கள் தான் வந்து என் மேலே அருள் கொண்டு என்னை உங்களுடைய ஒரு அடியவளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த உண்மையை உணராத விப்ரநாராயணர் தன்னுடன் இருந்து தொண்டு செய்ய வந்து அனுமதி தந்தார். 4வது வீடியோவோட முடிவு, 5வது வீடியோ தொடரும். 5வது வீடியோவுடைய தொடக்கம் இதுதான் சான்ஸ்னு விப்ரநாராயணருடைய நந்தவன இந்த சேவையில் தன்னை ஈடுபடுத்திக்க தொடங்கினாங்க. தேவதேவி விப்ரநாராயணருடைய நன்மதிப்பையும் வந்து அவங்க பெற்றுட்டாங்க. ஒரு நாள் வந்து மிகப்பெரிய மழை வந்து பெஞ்சது. இவங்க வந்து நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதை கண்டு மனம் இறங்கிய இந்த விப்ரநாராயணர் அவங்கள வந்து பரணாசாலைக்குள்ள நுழைய அனுமதி கொடுத்தார். அப்போது தேவதேவி தன்னுடைய அழகலை வந்து மயக்கி, விப்ரநாராயணரை மயக்கி தன் வசப்படுத்தினாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க தேவதேவி பரணசாலையை விட்டுட்டு அவங்களோட ஊருக்கு சென்றுட்டாங்க. ஸோ அந்த மையலில் சிக்கி கொண்ட இந்த விப்ரநாராயணர் வந்து இந்த தேவதேவியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு கண்டுபிடிச்சிட்டார். இவங்க விப்ரநாராயணர் வந்து அந்த தேவதேவிக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும்போது பணம் இல்லாதவன் அப்படிங்கிறதுனால இவரை வந்து உள்ள வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மறுத்துட்டாங்க. இவரும் வந்து பெரிய மனம் இல்லாமல் அந்த வீட்டு திண்ணையிலேயே வந்து படுத்து உறங்கினார். ஸோ 5வது வீடியோவுடைய முடிவு, 6வது வீடியோ தொடரும். 6வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், ஆக்சுவலாக திருவரங்கத்து பெருமாள் பிராட்டியின் வேண்டுகோளின்படி விப்ரநாராயணரின் கர்ம வினையை தீர்த்து தன்பால் ஈர்த்து கொள்ள முற்பட்டார். திருக்கோயிலுக்கு உரிய தங்க பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு தேவதேவியின் இல்லத்திற்கு சென்றார் பெருமாள். தன் பெயர் வந்து அழகிய மணவாளதாசன் என்றும் விப்ரநாராயணர் அந்த பாத்திரத்தை வந்து தன்னிடம் கொடுத்தனுப்பதாக கூறினாங்க. அதனை அவளிடம் கொடுத்தார், தேவதேவியிடம் பெருமாள் கொடுத்தார். விப்ரநாராயணரை வந்து உடனே வீட்டுக்குள்ளே வருமாறு பெருமாளிடமே கூறி அனுப்பினாங்க தேவதேவி. 6வது வீடியோவோட முடிவு, 7வது வீடியோ தொடரும். 7வது வீடியோவுடைய ஒரு தொடக்கம், மறுநாள் காலையில் வந்து திருக்கோயிலில் இருக்கிற இந்த தங்க பாத்திரம் வந்து களவு போனதாக தெரிய வந்தது. ஆலய நிர்வாகிகள் வந்து அரசாங்கத்துக்கு செய்தி அனுப்புனாங்க. தேவதேவியுடைய பணியால் மூலமாக இந்த தங்க பாத்திரம் அவங்கக்கிட்ட இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேவதேவியும் விப்ரநாராயணரும் வந்து அரசவையில் குற்றவாளியாக நின்றாங்க. திருட்டு பொருளை வந்து வாங்கின குற்றத்துக்காக தேவதேவிக்கு தண்டனை கொடுத்தார் மன்னர். அதே போல் விப்ரநாராயணரை வந்து சிறையில் அடைத்தார். மீண்டும் பிராட்டியின் வேண்டுகோளின்படி அரங்கநாதர் வந்து மன்னரோடைய கனவுல வந்து தோன்றினார். விப்ரநாராயணர் வந்து கல்வர் கிடையாது, அவருடைய கர்ம வினையை தீர்க்க நானே ஒரு திருவிளையாடல் புரிந்ததாகவும் விளக்கினார். விப்ரநாராயணர் வந்து விடுதலை ஆனார். 7வது வீடியோவோட முடிவு, 8வது வீடியோ தொடரும்.
எட்டாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம். மாதவனுடைய அழகில் சிக்கி மாதவனுடைய சேவையை மறந்த குற்றத்துக்காக என்ன பிராயச்சித்தம், தக்க கழுவாய் என்ன அப்படின்னு விப்ரநாராயணர் வந்து வைணவ பெரியவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க திருமால் அடியார்களுடைய பாதங்களை வந்து கழுவின அந்த நீரே வந்து அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வாறே வந்து பாகவதர்களுடைய பாதத்தை வந்து கழுவிய புனித நீரை பருகி பாவம் நீங்கிப்பின் முன்பு போல தன் இறைப்பணிகளை தொடர்ந்தாராம் விப்ரநாராயணர். தொண்டரடிப்புடியே சிறந்ததென தெளிந்த அடியார் பாத சேவை புரிந்து வந்ததால் விப்ரநாராயணருக்கு வந்து தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு பெயர் வர காரணமாக இருந்தது. எட்டாவது வீடியோவுடைய முடிவு. ஒன்பதாவது வீடியோ தொடரும். ஒன்பதாவது வீடியோவுடைய ஒரு தொடக்கம். தன்னுடைய செயலுக்கு வருந்திய தேவதேவியும் தன்னுடைய பொருள் அனைத்தையும் வந்து அரங்கன் திருப்பணிக்கே வந்து கொடுத்துட்டாங்க. தானும் திருக்கோயிலில் திருவழக்கிடுதல் போன்ற பணிகளை செய்து வந்தாங்க. பின்னாளில் நற்கதி அடைஞ்சாங்க. தொண்டரடி பொடியாழ்வார் தமது 105வது வயதில் பரமபதம் அடைந்தார். ஸ்ரீரங்கம், திருவயோத்தி, திருப்பார்கடல் ஆகிய திருத்தலங்களை இவர் வந்து மங்களாசாசனம் செய்துள்ளார். ஒன்பதாவது வீடியோவுடைய முடிவு. பத்தாவது வீடியோ தொடரும். பத்தாவது வீடியோவுடைய தொடக்கம். ஆக்சுவலாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவர் வந்து திருமாலை அப்படிங்கிற 45 பாசுரங்களும் திருப்பள்ளி அழிச்சி அப்படிங்கிற 10 பாசுரங்கள் மொத்தமாக சேர்ந்து 55 பாசுரங்கள் எழுதினார். இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த 55 பாசுரங்களும் அடங்கும். ஸோ 12 ஆழ்வார்களில் ஒருவரான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் கலெக்ட் பண்ணதை வச்சு, நெட்டில் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.